நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த அப்பன் மகன், இது தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி, இந்த குறிப்பாக யார் ஒருவர் வந்து லக்னத்தில் குரு இருக்கின்றதோ அல்லது யார் லக்னத்தில் கேது இருக்கின்றதோ இவர்கள் அப்பனுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும் செட் ஆகுறதில்லை, அல்லது தாய்க்கு மகளுக்கும் செட் ஆவதில்லை. அப்ப நேருக்கு நேராக இவருக்கு பார்க்கப்பட்டாவே இவர்களுக்கு யோகங்கள் என்னது மிஸ்ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பாக ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேருக்கு நேராக சொல்லப்பட்டால் யோகம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒரு சூரியனுக்கு பிறந்த மகன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியனோட மகன் காலன், அதே சந்திரனோட மகன் பரிவேடன், செவ்வாயோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தூமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அதே இந்த புதனோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அர்த்த பிரகடனன், குருவோட மகன் யமகண்டன், இந்த சுக்கனோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திர தனசு, சனி பகவானோட மகன் தான் குளிகன். அதே நினைக்கிறேன் ராகு பகவானோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா விய தீபாதன், இந்த கேதுவோட மகன் யாருன்னு கேட்டா தூமக்கேது அப்படின்னு சொல்றது. இது விநாயகரை கூட சில நேரம் தூமக்கேது என்று சொல்வார்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சூரியனோட சாரத்தில் பிறந்தவர்கள் அல்லது ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யமதர்ம ராஜாவை வணங்கக்கூடாது, சனி பகவானையும் நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. சனி பகவான் சாரத்தில் பிறந்தவர்கள் அல்லது ஏழை சனி காலகட்டத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சூரியனை வழிபாடு செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சாஸ்திரங்கள் கூறுகிறது. அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத பிராப்ளங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு. இருந்த போதிலும் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அல்லது லக்னத்தில் கேது இருப்பவர்கள், லக்னத்தில் குரு இருப்பவர்கள், இவர்களுக்கு மட்டும் தாய் தந்தையரோட சொத்தை அவர்களுக்கு எழுதி வைத்தாலோ அல்லது இவர்களுக்கு முதலீடு செய்தாலோ அவருடன் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்யப்பட்டாலோ கண்டிப்பாக லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது.